ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எப்பனா எதனா ஒரு விஷயத்தை குறித்து உங்களுடைய எதனா ஒரு நண்பரை இல்ல உங்களுடைய ஒரு சொந்தக்காரரை இல்ல எதனா ஒரு பர்சனை கண்டிப்பா நீங்க பாராட்டி இருப்பீங்க. ஏன்னா அவங்க எதனா ஒரு நல்ல வேலை செஞ்சிருப்பாங்க. பட் அதே அவர் எதனா ஒரு தப்பான வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அப்ப கண்டிப்பா அவருக்கும் எதனா ஒரு கெடுதல் நீங்க செஞ்சிருப்பீங்க. அப்படியே கோவப்பட்டு ரொம்ப திட்டவும் செஞ்சிருப்பீங்க. இப்ப நீங்க யோசிப்பீங்க, நான் ஏன் உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் சொல்றேன்னு. இது வந்து நார்மல் தானே, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே செய்யறாங்க. எஸ், இது உண்மைதான், இது எல்லாமே நார்மலான விஷயம். பட் இந்த மாதிரியான நார்மலான விஷயங்களே எதனா ஒரு நபருடைய முழு ஜாதகத்தையே சொல்லிடும். ஒரு நபர் எப்படி இருக்காரு, அவர் வாழ்க்கையில எந்த எல்லை வரைக்கும் போவாரு, அவர் எவ்வளவு வெற்றி பெறுவாரு, இல்ல வெற்றி பெறுவாரா இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் மனிதருடைய இந்த மாதிரியான நார்மலான செயல்களாலேயே தெரிய வருது. அண்ட் இந்த மாதிரியான நார்மல் அண்ட் சில அன்யூஷுவலான விஷயங்களை கவனத்துல கொண்டு மேல்ஸ் 6 மேல்ஸ் பர்சனாலிட்டி டைப்பா பிரிக்கப்பட்டிருக்கு. இஃப் யூ வாண்ட் டு நோ நீங்க எந்த டைப் ஆஃப் மேல் னு, then this video is specially for you. So friends, welcome to our channel. Let's begin. Number 6, alpha male. அப்படி ஒரு alpha male most intelligent, confident and successful male type னு சொல்லணும்னா இது தவறு இல்ல. ஏனா Harvard University ஓட ஒரு study according உலகம் முழுவதும் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல 70% யாரெல்லாம் சீனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸ்ல இருக்கறங்களோ, அதாவது டாப் மோஸ்ட் பொசிஷன்ல வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் alpha males தான். ஆனா கேள்வி என்ன வருதுன்னா, alpha males மட்டும் ஏன், இதுக்கான பொறுப்பு alpha males ஓட qualities. வெல், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி alpha males ரொம்பவே intelligent and confident ஆ இருப்பாங்க. And இதை விட இம்பார்ட்டண்டா இந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் இருக்குது, அதாவது யார்கிட்ட இல்லாத மாதிரியான குவாலிட்டிஸ் இவங்க கிட்ட இருக்குது. அந்த குவாலிட்டிஸ்ல ஒன்னு தான் லீடர்ஷிப். alpha males are natural leaders. ஒரு பக்கம் மக்கள் ரொம்பவே கஷ்டமான தருணத்துல ஸ்ட்ரெஸ் உணர்றப்போ, பட் அதே இந்த alpha males இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எப்ப இவங்க இதற்கு ஒரு சவால் வரும்னு. And இவங்க இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் தம்னால அதோடைய தீர்வை கண்டுபிடிப்போம்னு. எதிர்க்க எவ்வளவு பெரிய சேலஞ்ச் வந்தாலும் சரி, அதை எப்படி தீர்வு செய்யணும் அது alpha males ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. வேடிக்கையான விஷயம் என்னன்னா, alpha males க்கு எதனா ஒரு டாஸ்க் இல்லாம போச்சுன்னா அப்ப இவங்க ஸ்ட்ரெஸ்ல வந்துருவாங்களா. ரொம்ப மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல alpha males அவங்களோட கைகள் எடுத்துக்க கொஞ்சம் கூட அசௌகரியப்படுறது இல்ல. They are so good in any kind of decision making. And இந்த மாதிரியான விஷயங்க தான் ஒரு லீடரை ஒரு சாதாரண நபர்கிட்ட இருந்து வித்தியாசப்படுத்துது. இது இல்லாம alpha males ரொம்பவே அக்ரெசிவ் அண்ட் ரூட் நேச்சரா இருப்பாங்க. இவங்களுக்கு இவங்க மீது எந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கும்னா, இல்ல எவ்வளவு கான்பிடன்ட் இருக்கும்னா, இவங்களுக்கு எப்பவுமே தோணாது இவங்க எடுத்த டிசிஷன் அது தவறா இருக்கும்னு. இந்த அக்ரெசிவ் அண்ட் ரூட் நேச்சரின் காரணத்தினால ஒரு alpha male கிட்ட இருந்து சாரி வாங்குறது எந்த அளவுக்கு சுலபமா இருக்கும்னா, எந்த அளவுக்கு லண்டன் ராயல் பேலஸ்ல இருந்து கோயினூரை திருடி திரும்ப இந்தியா எடுத்துட்டு வர அளவுக்கு. சொல்ல வரது என்னன்னா, alpha males யாருக்காவது ரொம்ப ஹார்ட்லி தான் சாரி சொல்லுவாங்க. மூவிஸ்ல என்னன்னா அவங்க அக்ரெசிவ் பேட் பாய்ஸா இருக்க மாட்டாங்க. பட் ஆனா இதுவும் உண்மை, alpha males ஓட லீடர்ஷிப் குவாலிட்டினால இந்த மாடர்ன் டைம் பீரியட்ல இருக்கிற மிகப்பெரிய கம்பெனிஸ் அண்ட் கார்பரேஷனை ஒரு alpha leader இல்லாம இமேஜின் பண்றது அன்இமேஜினபிள். நம்பர் 5, பீட்டா மேல்ஸ். உலகத்துக்கிட்ட இருந்து தூரமா வாழ்க்கையை தனியா வாழ விரும்புறவங்க, ஷை எமோஷனல் டைப்பான ஆட்கள் யார் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க தான் பீட்டா மேல்ஸ். பட் தனியாக இருக்கிறதுக்கு அர்த்தம் இதுவும் கிடையாது, இவங்களுக்கு மக்கள் இடையே இருக்கிறது விருப்பமே இல்லாத மாதிரி இல்ல, இவங்களுக்குள்ள கொலாபரேட்டிவ் எபிலிட்டி இருக்குது. They like to be a part of team effort. ஆனா இந்த ஒரு உண்மையும் என்னன்னா, இந்த கொலாபரேட்டிவ் எபிலிட்டியின் காரணத்தினாலேயே இவங்களுக்குள்ள லீடர்ஷிப் குவாலிட்டிக்கான குறை இருக்குது. அண்ட் இந்த காரணத்தினாலேயே alpha males போல பீட்டா மேல்ஸ் பெரிய போர்ஷனுக்கு போய் சேர மாட்டாங்க. பேர்லி தான் நம்ம எங்கனா பார்க்க முடியும் ஒரு பீட்டா மேல் எதனா ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிற மாதிரி. சவாலான சூழ்நிலைகளில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க இவங்க தயங்கறது இல்ல. ஆனா இந்த சவால்களுக்கான தீர்வு காண்ற சமயம் வர்றப்போ, அப்ப இவங்களுக்குள்ள கான்பிடன்ஸ்க்கு குறைவா இருக்கிற தன்மை ரொம்ப தெளிவாகவே வெளியே வந்துருது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல டிசிஷன் மேக்கருக்கான ரோல் பிளே பண்றதுக்கான அவசியம் ரொம்ப அதிகமா ஏற்படுது. அண்ட் ஏதோ ஒரு இடத்துல பீட்டாஸ் இந்த விஷயத்துல லாக் ஆகுறாங்க. ஆனா பீட்டாஸ் ஒரு விஷயத்துல நம்ம கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி தீரணும். அந்த விஷயம் என்னன்னா, இவங்க ரொம்பவே ஸ்கில்ஃபுல் அண்ட் கரியர் ஓரியன்டா இருப்பாங்க. இவங்க டைம் டு டைம் அவங்களையும் அவங்களோட ஸ்கில்ஸையும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும், இன்னைக்கு இவங்க கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது இல்ல, வெல் நாளைக்கு இதுக்கான அவசியம் ஏற்படாம போகலாம். அண்ட் இந்த குவாலிட்டியின் காரணத்தினால தான் ரேர்லி தான் எதனா ஒரு பீட்டா ஃபெயிலியரா ஃபேஸ் பண்றாங்க. ஒரு வேர்ட்ல சொல்லணும்னா, பீட்டாஸ்க்கு சேஃப் கேம் எப்படி விளையாடணும் இது ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க ரொம்பவே கைண்ட்லி அண்ட் ஃப்ரெண்ட்லி நேச்சரா இருப்பாங்க. எதனா ஒரு பீட்டா கிட்ட அப்படி நீங்க உதவி கேட்டீங்கன்னா, அப்ப 99% சான்ஸ் இவங்க எஸ் தான் சொல்லுவாங்க. பீட்டா மேல்ஸ் ட்ரஸ்ட் வர்த்தி, சப்போர்ட்டிவ் அண்ட் லாயல் டைப்பான பர்சனா இருப்பாங்க. ஒருவேளை இந்த குவாலிட்டிஸின் காரணத்தினால தான் பெண்கள் இவங்களை நோக்கி ரொம்ப அதிகமா அட்ராக்ட் ஆகுறாங்க. பட் நாட் அஸ் எ லவர் ஆர் பார்ட்னர், பட் அஸ் அ பிஎஃப். நீங்க நினைக்கிறது போல பாய் ஃப்ரெண்ட் மாதிரியான பிஎஃப் இல்ல, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன பிஎஃப். ஆனா எந்த ஒரு பர்சன் பீட்டா மேலோட பார்ட்னர் ஆகுறாங்களோ, பீட்டா மேல்ஸ் அவங்க மீது ரொம்ப அதிகமான அன்பு கொள்வாங்க. ஆல் இன் ஆல் பீட்டா மேல்ஸ் லைக்கபிள் அண்ட் மிஸ்டர் நைஸ் காயா இருப்பாங்க. நம்பர் 4, சிக்மா மேல். இந்த வீடியோ பார்க்குற யாருமே சிக்மா மேல்ஸ் பத்தி கண்டிப்பா
கண்டிப்பா தெரிஞ்சுக்காம இருந்திருக்க மாட்டீங்க. சோசியல் மீடியால ரொம்ப அதிகமான ஒரு மேல் டைப் பத்தி தெரியப்பட்டிருக்குன்னா அது சிக்மா மேல் தான். சிக்மா மேல்ஸ் லோன் வுல்ஃபா இருப்பாங்க. இவங்க என்ன மாதிரியான ஒரு லோன் வுல்ஃப்னா குவைட் பட் ஹை செல்ஃப் ரிலையன்ட் அண்ட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல் அண்ட் சார்மிங்கா இருப்பாங்க. ஆல்பா மேல் அண்ட் சிக்மா மேல் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ரெண்டு பேருடைய டிசிஷன் எபிலிட்டியும் ரொம்ப சமையா இருக்கும். ரெண்டு பேருக்குமே புத்திசாலித்தனமா வேலை செய்ய தெரியும். பட் சிக்மா மேல்குள்ள இந்த மாதிரியான ஸ்பெஷல் காம்பினேஷன் ஆஃப் பர்சனாலிட்டி இல்ல ட்ரைட்ஸ் இருக்குது, அது ஆல்பா மேல்ஸ் கிட்ட இல்ல. இந்த காரணத்தினாலே பல ஆட்கள் சிக்மா மேல ஆல்பா மேல விட சூப்பீரியரா கருதுறாங்க. அன்லைக் ஆல்பாஸ் சிக்மா மேல்ஸ் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஆல்பா மேல்ஸ்க்கு அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் குறித்து ரொம்பவே கவலை இருக்கும். மக்கள் இவங்களை பத்தி என்ன பேசுறாங்க, என்ன யோசிக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் ஆல்பா மேல்ஸ் ரொம்பவே கான்சியஸா இருப்பாங்க. பட் ஆனா சிக்மா மேல்ஸ் அவங்க இவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நாட் ஈவன் மக்களுடைய எண்ணங்களை குறித்தும் இவங்க என்ன கருதுறாங்கன்னா, மக்கள் உங்களை பத்தி நல்லா யோசிக்கிறதோ இல்ல கெட்டதா யோசிக்கிறதோ இது உங்களுடைய நல்ல செயல் இல்ல தீமையான செயல் காரணத்தினால கிடையாது. பதிலா உங்களால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஏற்படுது அதன் மீது தான் டிபெண்ட் ஆகுது. அப்படி உங்களுடைய வேலையினால மக்களுக்கு லாபம் ஏற்படுதுன்னா அப்ப மக்கள் உங்களை கண்டிப்பா ரொம்ப பாராட்டுவாங்க. பட் அதே உங்களுக்கு லாபம் ஏற்படலன்னா அப்ப உங்களுக்கு கெடுதல் தான் செய்வாங்க. மக்கள் என்ன சொல்வாங்கன்றத குறித்து கவனம் செலுத்தாம விடுறதே நல்லது. லீடர்ஷிப் உடைய ரோல் சிக்மா மேல்ஸ் ஆல்பா மேல்ஸ் விட ரொம்ப நல்லா செய்ய முடியாது. ஆனா மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இவங்களை விட யாருமே பெட்டரா செய்ய முடியாது. இவங்க மக்களுடைய அவங்களோட டிசிஷன்ஸை ஈஸியா சேஞ்ச் பண்ணிட முடியும். சோ இதனால தான் அப்படி நீங்க ஒரு சிக்மா மேல் இல்லனா then you should have to be careful from sigmas. எல்லா விஷயத்துல இல்ல சில விஷயங்கள்ல. நம்பர் 3 காமா மேல். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங்ஸ் இருக்குது, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் டன் பட் ஆஃப்டன் டைம்ஸ் பெட்டர் தன் அ மாஸ்டர் ஆஃப் ஒன். இந்த வாசகம் காமா மேல்ஸ்க்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். ஏன்னா காமா மேல்ஸ்ல கொஞ்சம் நஞ்ச இல்ல, ஆனா இருக்கிற எல்லா மேல் பர்சனாலிட்டிஸோட கொஞ்சம் கொஞ்சம் ட்ரேட்ஸ் இருக்கும். ஆனா எல்லா மேல் பர்சனாலிட்டியோட ட்ரேட்ஸும் இருக்கும். இவங்களுக்கு எல்லா விஷயத்துல மாஸ்டர் இருக்காது, ஆனா எல்லாத்த பத்தியான நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது இவங்கள எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோ வெளியெடுத்துட்டு வர உதவி செய்யும். காமா மேல்ஸ் ஒரு விதத்துல ஆல்பா மேல்ஸ் உடைய மெச்சூர் வெர்ஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அன்லைக் ஆல்பா மேல் இவங்க எந்த ஒரு ஆக்ஷனை குறித்தும் ரொம்பவே கான்சியஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி செல்ஃப் அவேரா இருப்பாங்க. இவங்க ரொம்பவே பேஷனேட்டா இருப்பாங்க. இவங்களுக்கு புது புது ஆக்டிவிட்டிஸ் செய்ய அண்ட் நியூ ஸ்கில்ஸ் கத்துக்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இவங்க அட்வென்ச்சரஸ் ரெஸ்ட்லெஸ் லைஃப் ஒரு கேமா கருதி வாழக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கைய வாடணும்னு பிலீவ் பண்றதுல வாழ்க்கைய அனுபவிக்கணும்னு பிலீவ் பண்ணுவாங்க. காமா மேல்ஸ் எம்பதெட்டிக், கம்பாஷனேட், சப்போர்ட்டிவ், ப்ராப்ளம் சால்வரா இருப்பாங்க. காமா மேல்ஸ் மத்தவங்க கிட்ட இருந்து அஃபெக்ஷன் அடைய ரொம்பவே எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஒரு காமா மேல் யாருனா இவர் மத்தவங்க கிட்ட இருந்து இண்டிபெண்டா இருக்கலாம், ஆனாலும் இவங்க மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற ரெஸ்பெக்ட் அட்மைரேஷன் பெறத்துக்கு ரொம்பவே உற்சாகமா இருப்பாங்க. நம்பர் 2 ஒமேகா மேல். இது என்ன மாதிரியான ஒரு மேல் பர்சனாலிட்டினா இவங்க வெறும் அவங்கள தவிர மிச்ச யாருக்குமே நல்லது செய்ய மாட்டாங்க. இவங்கள ஆல்பா மேலோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் னு சொல்லலாம். பிகாஸ் அன்லைக் ஆல்பா மேல்ஸ் இவங்க கிட்ட லீடர்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டிக்கான குறைவு இருக்குது. இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பெருசா இருக்காது. ஆனா யாரெல்லாம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அவங்க கிட்ட ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெய்ன் பண்ணுவாங்க. ஒமேகா மேல்ஸ் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டானவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு புது விஷயத்துக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்ட் இருக்கும். இவங்களுடைய இன்ட்ரஸ்ட் அண்ட் ஹாபீஸ் மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ண ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இவங்களுக்கு அவங்களோட திறன் மீது முழு நம்பிக்கை இருக்கும். இவங்க அவங்களோட விருப்பத்துக்கான எஜமானனா இருப்பாங்க. இவங்க என்ன செய்றாங்களோ அவங்களோட மனசார அண்ட் அவங்களோட லாபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதமா தான் செய்வாங்க. They don't care about validation from the others. இவங்களுக்கு வேலை செஞ்சு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் விட அதிகமா ரிவார்ட் அடையறதுக்கான அந்த ஜர்னி இருக்குதுல அதை என்ஜாய் பண்றதுல இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும். நம்பர் 1 டெல்டா மேல். டெல்டா மேல்ஸ் ஒரு யூனிக் டைப் ஆஃப் பர்சனாலிட்டியா கருதப்படுது. அது இவங்க கிட்ட ஒரு யூனிக்கான குவாலிட்டிஸ் இருக்கிறதுக்கான காரணம் இல்ல, அதுக்கான காரணம் இவங்களுக்குள்ள ஒரு நேச்சர் உருவாகுதுல அது இவங்களோட குழந்தை பருவத்துல இருந்து உருவாகிறது இல்ல. பதிலா இவங்களோட லைஃப்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கும், அது அவங்களோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்கும். அண்ட் அந்த இம்பாக்டின் காரணத்தினாலேயே இவங்களுக்குள்ள இருக்கிற டெல்டா மேல் வெளியே வருது. டெல்டா மேல்ஸ் ரொம்பவே ஷை அண்ட் ரூட் நேச்சருக்கான பர்சனா இருப்பாங்க. இவங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, பட் இது மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ண கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சொல்ல வரது என்னன்னா ஒரு டெல்டா மேல் எக்ஸ்ட்ரீம்லி பிரைவேட் பர்சனா இருப்பாரு. டெல்டா மேல் ஒரு ராக் சாலிட் டைப் ஆஃப் ஒரு மேல் பர்சனாலிட்டி டைப். இவங்களுக்குள்ள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான திறன் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் இதுவே ஒரு லவ் குறித்த ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அப்ப இவங்களுடைய ரத்தம் இன்னும் அதிகமா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க அன்புக்கு ரொம்ப அதிகமான பிரையாரிட்டி கொடுப்பாங்க. பட் அது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களோட நேச்சர் இவ்வளவு ரூடா போரிங்கா இருக்கும். இதனால யார் இவங்களோட பார்ட்னர் ஆகுறாங்களோ அவங்களால அதிக காலத்துக்கு இவங்க கூட இருக்க முடியாம போகும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மனிதர்களையும் சில நல்ல பழக்கங்களும் இருக்கும், சில கெட்ட பழக்கங்களும் இருக்கும். அதே போல எல்லா நபர்களும் சில குறைவும் இருக்கும், சில நிறைவும் இருக்கும். பட் ஆனா சில விஷயங்கள்ல அவங்க ஸ்ட்ராங்காவும் இருப்பாங்க. எல்லா ஒரு மனிதரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா அப்படி நம்ம ஒரு பேலன்ஸ் ஒரு நல்ல லைஃப் வாழணும்னா அப்ப இது ரொம்பவே அவசியம். நம்ம
நம்மளுக்குள்ள நல்ல விஷயங்களை ஏத்துக்கணும் அண்ட் கெட்ட விஷயங்களை வெளியேற்றணும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குன்னு நீங்க உங்களுடைய உண்மையான நேச்சரை மாத்தி ஒரு புது நேச்சரை உருவாக்கணும் கிடையாது. இல்ல, ஏன்னா நீங்க உங்களுடைய உண்மையான நேச்சரை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ஒரு நல்ல பர்சனாக ஆக மாட்டீங்க. அண்ட் கூடவே உங்களுடைய உண்மையான நேச்சரையும் உங்களால நீண்ட நாட்களுக்கு மறைச்சு வைக்க முடியாது. இதுக்கு நடுப்பட்ட இடத்துல நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க. அப்படி உங்களுக்கு தனியா தான் வாழணும் பிடிக்கணும், அப்ப நீங்க நிம்மதியா தனியா வாழுங்க. அப்படி நீங்க இந்த பழக்கத்தை மாத்தி நீங்க மக்கள் இடையே ஒன்னா சேர்ந்து வாழணும்னு போனீங்கன்னா அப்ப உங்களுக்கு தான் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் நண்பா. சோ உங்களுடைய நேச்சரை மாத்தாதீங்க, மாத்தணும்னா உலகத்தை பாக்குற அண்ட் புரிஞ்சுக்கிற உங்களுடைய கண்ணோக்கத்தை. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.